வணக்கம். நாம் பல வகையான சந்தைகளை பார்த்திருப்போம். காய்கறி சந்தை, மீன்கள் விற்பனை செய்யும் சந்தை, பூக்கள் விற்பனை செய்யும் சந்தை, ஆடு மாடு மற்றும் கோழி விற்பனை செய்யும் சந்தை கூட பார்த்திருப்போம். ஆனால் பெண்களை விற்பனை செய்யும் சந்தை பற்றி கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். மணப்பெண்களை விற்பனை செய்யும் இந்த வினோத சந்தை பல்கேரியாவில் நடைபெறுகிறது. பல்கேரியாவின் ஸ்டாரா ஜாகோ என்னும் இடத்தில் நடைபெறும் இந்த சந்தையில் விற்பனைக்கு வரும் பெண்கள் மணப்பெண் போல் உடையணிந்து வர அவர்களை திருமணம் செய்ய விரும்பும் ஆண்கள் தங்களுக்கு பிடித்த மணப்பெண்ணை பேரம் பேசி வாங்கி சென்று திருமணம் செய்கிறார்கள். எல்லா வயதுடைய பெண்களும் இந்த மணப்பெண் சந்தையில் விற்பனைக்கு வந்தாலும் இளம் வயது பெண்களே அதிக விலைக்கு வாங்கப்படுகிறார்கள். இந்த சந்தைக்கு வரும் மணமகன்கள் இளம்பெண்களை தேர்வு செய்ய காரணம் இளம்பெண்கள் கற்புடன் இருப்பார்கள் என கருதுவதால்தான். இந்த சந்தையில் இளம்பெண்கள் 2 லட்சம் ரூபாயிலிருந்து 5 லட்சம் ரூபாய் வரை விலை கொடுத்து வாங்கப்படுகிறார்கள். பல ஆண்கள் ஒரே பெண்ணை விரும்பினால் அந்த பெண்ணின் விலை தானாக அதிகரிக்க ஆரம்பிக்கும், கிட்டத்தட்ட ஏலம் விடுவது போல். முதலில் மணப்பெண் அங்கே அமைக்கப்பட்ட மேடையில் நடனமாடுவார். அந்த மேடையை சுற்றிலும் பல மணமகன்கள் இருப்பார்கள். அதில் யாராவது ஒருவர் மணப்பெண்ணை தேர்வு செய்வார்கள். இப்படித்தான் இந்த மணப்பெண் விற்பனை துவங்குகிறது. மணமகன் முதலில் தனக்கு பிடித்த பெண்ணை தேர்வு செய்வார். பிறகு அவர் அந்த மணப்பெண்ணுடன் சிறிது நேரம் பேச அவகாசம் வழங்கப்படும். பின்பு பெண்ணுக்கு பிடித்திருந்தால் மட்டுமே அந்த ஆணை ஏற்றுக்கொள்வார். பிறகு பேசியபடி பெண் வீட்டாருக்கு பணம் கொடுக்கப்படும். இந்த மணப்பெண் சந்தையில் சில கடுமையான விதிமுறைகள் கடைபிடிக்கப்படுகிறது. குறிப்பாக பெண்கள் தனியாக இந்த சந்தைக்கு வரக்கூடாது, தன் குடும்பத்தினரை அழைத்து கொண்டுதான் வர வேண்டும். இங்கே மணமகன்தான் வரதட்சணை எடுத்து வருவார். பெண் குடும்பத்தாருக்கு மாப்பிள்ளை வீட்டார் வரதட்சணை கொடுப்பார்கள். ஆண் மணப்பெண்ணை விரும்பினாலும் அதிக பணம் கொடுக்க தயாராக இருந்தாலும் மணப்பெண் அந்த ஆணை விரும்ப வேண்டும், இல்லையேல் பெண் விற்கப்பட மாட்டார். இப்படி பல கடுமையான விதிமுறைகள் இங்கே கடைபிடிக்கப்படுகின்றன. இந்த மணப்பெண் சந்தையை ஆர்டிஸ்டன் என்ற ஒரு பிரிவினர் மட்டுமே நடத்துகிறார்கள். இவர்களை தவிர வேறு யாரும் இப்படி செய்வதில்லை. இவர்கள் பொருளாதார ரீதியாக மிகவும் பின்தங்கியுள்ளதால் இப்படி செய்கிறார்கள். அங்கே இருக்கும் பல ஏழை குடும்பங்கள் இதுபோல் ஆங்காங்கே சந்தை போட்டு பெண்களை மணப்பெண்களாக விற்பனை செய்கிறார்கள். இதற்கு தடை ஏதும் இல்லை. கோடை அல்லது குளிர்காலங்களில் இந்த சந்தைகள் நடைபெறுகின்றன. இன்னும் பல புதிய தகவல்களை தெரிந்து கொள்ள நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு புதிய வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் ஷியாம். நன்றி.